நீங்க வந்து திரைக்கு வந்து மோர் தென் 50 இயர்ஸ் ஆயிடுச்சு அண்ட் மோர் தென் 450 ஃபிலிம்ஸ் நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஜேர்னியை ஒரு செகண்ட் திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கு? நைஸ். ஐ என்ஜாய்ட் மை ஒர்க். நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணது எனக்கு 2.5-3 வயசு இருக்கும்போது, காவிய தலைவி சௌகார் ஜானிக்கு அம்மா படத்தில் குட்டி கிருஷ்ணாவாக வந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆக்சிடென்டலாக ஒரு 100 படம் சைல்டு ஆர்டிஸ்டாகவே பண்ணிட்டேன். ஆனால் அப்போவே எனக்கு டிசைட் ஆகிடுச்சு நான் சினிமாவில் தான் வரப்போகிறேன், வேறு எந்த ஆப்ஷனும் எனக்கு இல்லை. ஸோ ஐ வாஸ் பிராண்டட் டு பி அன் ஆர்டிஸ்ட் ஒன்லி. அதுவும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன் அண்ட் ஐ வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். மை ஃபர்ஸ்ட் தெலுங்கு மூவி வாஸ் கே விஸ்வநாத் சுபோதயம். ஸோ அதில் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஹீரோயினாக, 14 இயர்ஸ் இருக்கும் எனக்கு. அப்புறம் அதுவும் ரொம்ப நல்ல வெற்றியாக போச்சு ஹைதராபாத்ல. அண்ட் அதுக்கப்புறம் கன்னட ராஜ்குமார் சாரோட 15 வயசில் ஹீரோயினாக பண்ணேன், ஹாவின் ஹெடேன்னு சொல்லிட்டு. அது ரெண்டும் பார்த்துட்டு தான் பாக்யராஜ் சார் வந்து தூரில் என்ன போச்சுக்காக என்னை கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆ, சீரியஸ்லி சூப்பர் மேம். அண்டு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் பின்னாடி போய் பார்க்கலாம். 1982 தூரல் என்ன போச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அமேசிங்கான மூவின்னு சொல்லலாம். நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்கள் அந்த திரைப்படத்தில் இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பியார் சார், அவர் வந்து காதலை பிரித்து விட்டு தான் நாங்கள் பார்த்துருக்கோம், ஆனால் காதலை சேர்த்து வச்சிருப்பார் அந்த படத்தில். நிறைய கலைப்பறமை பாக்யராஜ் சார் வந்து உங்களை செட்டில். ஸோ அந்த அனுபவம்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். பாக்யராஜ் சார்க்குன்னா எனக்கு முதல்ல அந்த ஃபஸ்ட்டு அந்த 15-16 வயசில் வந்து யாருக்கு போய் சீரியஸ்னஸ் இருக்காது. அண்ட் நான் கொஞ்சம் சீரியஸ்னஸ் இல்லாமல் தான் இருப்பேன், கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருப்பேன். ஒன்று, அவங்க சொன்னதை 100% உடனே கேட்க மாட்டேன், கேட்கக்கூடாதுன்னு இல்லை. அந்த சைல்டிஷ்னஸ் இருக்குல்ல, எதுக்கு கேட்கணும், நான் ஏன் அதை பண்ணணும், அவங்க சொன்னதையே நான் பண்ணணுங்கிற ஒரு அடமெண்ட்னஸ் இருந்தது. இன்னொன்று, அழவே மாட்டேன். ஓ, சொன்னால் கூட அழமாட்டேன், கண்ணில் தண்ணி வராது, அழுதுட்டே சிரிச்சிருவேன். அண்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்காது ரொம்ப. இந்த இப்போ நான் என்னென்ன அப்போ பண்ணணும் இப்போல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. அதனால் வந்து அவர் செம்மையாக என்னை போட்டு கலாய்ப்பார். ஓகே, நீ ஏமா இப்படி பண்ணுற, என் பிராணனை வாங்குறதுக்கே வந்திருக்கியா, ஒன்று அழுமா? ஆ, அழுகுறேன் சார், நான் அழுக வரமாட்டேங்குது சார். அப்புறம் ஒரு ஷார்ட்டில் வந்து சீரியஸாக சொல்லி கொடுத்து நான் அழாமல் ரொம்ப டேக் போயிட்டு இருந்தது. லன்ச் பிரேக் டைம் ஆகிட்டே இருந்தது, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்றேன். விட்டார் பாருங்களேன், ஒரு அரை சூப்பராக அரை விட்டார். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அடிச்சுட்டா அழ வரும் இல்லையா, ஓன்னு விழுந்து அழுது அழுது ஒரு மணி நேரம் அழுதுருக்கேன். அதுக்கப்புறம் அவர் கூட டூ, நான் பேச மாட்டேன், உங்கள் கூட என்னை அடிச்சிட்டீங்க இல்லை என்னை வீட்டுக்கு அமுச்சிடுங்க, எனக்கு வேண்டாம், நான் நடிக்க மாட்டேன். இந்த மாதிரியெல்லாம் அடம் பிடிச்சி பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு என்கிட்ட வேலை வாங்கினார். நான் அப்போ தெரியல, அப்போ வந்து நான் பண்ணுறதெல்லாம் எனக்கு சரின்னு தோணுச்சு. ஆனால் அந்த பிக்சரை பார்க்குறப்போ பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார், என்னை மோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு ஒரு காலு கூட ஷார்ட் வைப்பார், ஒரு சின்ன சின்ன சிரிப்பு, சின்ன சின்ன பார்வை எல்லாமே அவர் அவ்வளோ ஜாக்கிரதையாக எடுத்து பண்ணதால் தான் தோழல் போச்சு. எனக்கு ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. அண்ட் நிறைய திரைப்படங்கள் அங்கே சொன்ன மாதிரி 80s நீங்கள் வந்து கலக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூவி அப்படின்னு பார்த்தா நம்ம சூப்பர் ஸ்டார் கூட தம்பிக்கு எந்த ஊர் அப்படிங்கிற மூவி. இன்னும் சொல்ல போனால் நான் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் நீங்கள் தான் சுறுசுறுப்பாக்கியிருப்பீங்க அந்த திரைப்படத்தில். ஸோ எப்படி இருந்தது உண்மையிலே அந்த மாட்டுக்கு பால் கறக்கிறது, விவசாயம் சொல்லிக் கொடுக்குறது, அந்த மாதிரி காட்சிகள் எடுக்கும்? ஆக்சுவலாக நமக்கு சிட்டி லைஃப்பில் நம்ம மாட்டு பால் கறக்கிறது தான் தெரியாது, கண்டிப்பாக அது கிட்ட கூட போக மாட்டோம், ஏன்னா எங்கள் மாடு உதச்சி ரொம்ப எங்கே நான் விழுந்துட்டு போகிற பயம். அதான் ரொம்ப செட்டில் தான் எடுத்தாங்க அந்த சீனு. ஆனால் இட் இஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வில்லேஜ் அட்மாஸ்ஃபியரில் நம்மெல்லாம் வளரல, நம்மளாம் சிட்டியில் வளர்ந்தவங்க. ஸோ அந்த வில்லேஜ் அட்மாஸ்ஃபியரில் அந்த பவட தாவணி கட்டிக்கிட்டு அந்த பால் கறக்கிறது, மாட்டை கழுவுறது, அது இல்லாமல் வந்து ரஜினி சார் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங். அவர் கூட பழகிறப்போ நமக்கு ஆக்ட் பண்ணுற மாதிரி தெரியாது, அவரை வந்து பார்த்துக்கிட்டு அவரை ரசிச்சுக்கிட்டே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த இதில். ஓகே, ஸோ நைஸ் nice experience. கண்டிப்பாக இப்போ பார்க்குறப்ப கூட வந்து நாங்கள் திகட்டாமல் அதே மாதிரி ரசிச்சு தான் பார்க்குறோம். ஸோ 80s வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் சார், அவரு கூடயும் வந்து நீங்கள் தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற படத்தில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்டே தூங்காத தம்பி தூங்காதே புக் பண்ணுறப்ப ஃபர்ஸ்டே அந்த சும்மா நிற்காதீங்க சாங் தான் ஷூட் பண்ணாங்க. செட்டுக்கு போன உடனே புள்ளியூர் சரோஜா அம்மா இருந்தாங்க, கமல் சார் இருந்தார், அந்த சாங்கெல்லாம் ஒரு வாட்டி போட்டு காட்டினாங்க. தென் கமல் கேட்டார் சார், கமல் சார் கேட்டார், நீங்கள் உனக்கு டான்ஸ் எல்லாம் வருமா? நான் சொன்னேன், வராது சார், ஐ டோன்ட் நோ சார். நீ இன்றைக்கி மாட்டின, உன்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது, பார் இவ்வளோ ஹெவி சாங்கு, நீ என்ன பண்ண போறியோ கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும்னு சொல்லி ஃபஸ்ட் அந்த இது எடுத்தாங்க. எடுத்தப்போ அவங்க மூமெண்ட் சொன்னாங்க, நான் ஃபஸ்ட் டேக்லேயே ஓகே பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நீ என்னை ஏமாத்தினல, உனக்கு டான்ஸ் தெரியும்ல? இல்லை சார், என் டான்ஸ் தெரியா சார், நான் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் சார், என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு டான்ஸ் தெரியும், நீ சும்மா தான் இது பண்ணிகிட்ருக்க, பட் யூ ஹவ் டன் வெல்,
நல்லா ஸ்கோர் பண்ணிக்கோ, நல்லா பப்ளி பப்ளியாக ஆக்ட் பண்ணு, நல்ல டைலாக் பேசு, யூ இன்வால்வ் இன் தட் கேரக்டர், ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுன்னு அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க அந்த அந்த படத்தில். அண்ட் மேம், நிறைய திரைப்படங்களே எங்களால் மறக்க முடியாத ஒரு திரைப்படம் தான் சிந்து பைரவி. அண்ட் குறிப்பாக அந்த தண்ணி தொட்டி தேடி வந்த அந்த சாங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் கடைசியாக ஆட்டோவில் இருந்து இறங்கி சார் வந்து தூக்கிட்டு வரீங்க, நிறைய காட்சிகள் சொல்கிறான், நீங்கள் ரெண்டாவது தாலி கிட்ட சொல்கிற அந்த காட்சியாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வர எல்லா சீனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் ஸோ அந்த திரைப்படம் பற்றி சொல்லுங்கள் மேம். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகிறப்போ எனக்கு ரொம்ப பயம், ஏன்னா எல்லாருமே பயன்படுத்தி விட்டாங்க, கேபி சார் ரொம்ப திட்டுவார், அறிவுக்கட்ட முண்டோன்லாம் திட்டுவாருன்னு சொல்லிட்டு எனக்கு அதுவே டென்ஷனாக இருந்தது. ஐயோ, என்னை யாராவது திட்டாங்கன்னா, ஏற்கனவே நான் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன், யாராவது திட்டாங்கன்னா அது 24 hours அந்த எஃபெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அங்கே ஃபஸ்ட்டு போன உடனே வந்து ஃபஸ்ட் டேக்கு ஓகே ஆகிடுச்சு, ரெண்டாவது ஒரு சீன் எடுத்துகிட்ருக்காங்க. ஒன்று ப்ராப்பர்ட்டி எடுத்து வைக்கிறது, ஆக்ஷனும் பண்ணணும், டயலாகும் பண்ணணும், டைலாகும் ப்ராம்ப்டிங் எல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளே தான் டைலாக் பேசணும். இதெல்லாம் ஒன்று வந்தால் ஒன்று வரமாட்டேங்குது. அப்புறம் சார் என்னை தனியாக கூப்பிட்டு, என்னம்மா வாட் இஸ் யுவர் டென்ஷன், உன்னை யாரோ சின்சியராக மிரட்டி அமைச்சிருக்காங்க, யார் அதுன்னு? இல்லை சார், எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் ரொம்ப திட்டுவீங்கன்னு. சேச்சே, நான் உன்னை திட்டவே மாட்டேம்மா, நீ உனக்கு இன்றைக்கி மூட் இல்லையா, இன்றைக்கி பண்ணாத, இந்த சீன் அப்புறமா எடுத்துக்கலாம், நீ உன் ஈஸுக்காக நீ பண்ணு, உனக்கு என்ன வருதோ அதை நீ பண்ணு, நான் சொல்லி கொடுக்கறது பண்ணாத நீ அப்படியே பண்ணி ரொம்ப என்கரேஜ்மெண்ட் கொடுத்தான். ஆனால் கடைசி வரைக்கும் சான்ஸ் நான் ஒரு திட்டு கூட வாங்கலை. பாலச்சந்திர சார் கிட்ட இருந்து ஒரு திட்டு கூட திட்டு கூட வாங்கலை. மிகப்பெரிய அவார்டு, திட்டவே மாட்டாரு. கிரேட் மேம், சூப்பர் அண்ட் அமேசிங்காக ஆன்சர் பண்ணுறீங்க. இந்த நேரத்தில் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி வரப்போது, ஒரு புதுசாக ஒரு செக்மெண்ட் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். அது என்னங்கிறத அந்த ப்ராப்பர்ட்டி வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கலான் இருந்தேன். அந்த டாஸ்க்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டில் ஒன்று பண்ணா வின்னு. ஸோ நான் வந்து திஸ் ஆர் தட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணுன்னா, கையை வந்து அந்த ஜாடி உள்ள விடுறீங்க, ஒரு பால் எடுக்கிறீங்க. ஸோ ரெட் கலர் பால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியே ஆகணும். சப்போஸ் க்ரீன் கலர் பால் வந்துச்சுன்னா அந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த கேள்வியில் இருக்கிறவங்க பற்றி ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம், ஓகேவா? ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் அண்ட் உலக நாயகன் கமல்ஹாசன் யார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்ஸாக இருந்தது? ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டீங்களா மேம்? இருக்கிறது நாலு பால், எந்த பால் நீங்கள் எடுக்கிறீங்க தெரியாது மேம். ஓ, கிரீன் பால், யூ ஆர் லக்கி பர்சன். சொல்லுங்க மேம், அவங்கள பற்றின சுவாரஸ்யமான விஷயம். கமல் சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் தெரியுங்களா, நம்ம வந்து ரிஹர்சலில் பண்ணுறது அவர் டேக்கில் பண்ண மாட்டார். ரிஹர்சலில் நம்ம ஏதாவது கொஞ்சம் வந்து நம்ம சரி சாரி தானே சொல்ல போகிறாரு, நம்ம இதானே ரிப்ளை பண்ண போகிறோம்னு இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டேக்கில் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிடுவார் அவர். ஓகே, அப்போ என்ன ஆகும், நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஆகிடும். ஒன்று, நம்ம பதிலுக்கு தயாராக இருக்கணும், இல்லை ரொம்ப கான்ஷியஸாக நோட் பண்ணிவிட்டு நம்மளும் ரிஹர்சலில் அது பண்ணக்கூடாது. ஓகே, அதுதான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது. ஸோ அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம், ரகசியம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் மேம். ரகசியம் சொல்ல முடியாதுங்க, ஆக்சுவலாக வந்து அவர்கிட்ட நிறைய நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் தம்பிக்கு அந்த ஒரு ஷூட்டிங் நடக்கிற டைமில் கூட நாங்கள் ரொம்ப தூரம் ஷூட் பண்ண, மேட்டுப்பாளையம் எல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட நம்ம ஊட்டி அடிவாரத்துக்கே போயிடுவோம். அங்கே போய் மத்தியானம் 12:30 லன்ச் பிரேக்கில் லன்ச் வரலன்னா கூட, பெண்ணா எல்லாருக்கும் பசி தாங்காது, எல்லாருக்கும் தான் 12:30 பசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் மற்றவங்கெல்லாம் அந்த பசியோட இரிட்டேஷன் டிஃப்ரெண்ட் டைப்பாக காட்டுவாங்க. அதனால் நான் அவர்கிட்ட மட்டும் கவனித்தேன், ஒரு டவல் எடுத்துக்கிட்டு அந்த மரத்து கீழே அப்படி டவலை போட்டுட்டு இன்னொரு டவலை தலைக்கு வச்சுக்கிட்டு நல்லா இப்படி அனந்த சைனமில் படுத்து கிடப்பார். அவருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, அவருக்கு பசிக்குமா பசிக்காதா இல்லை அவருக்கு கோபம் வருமா வராதான்னு ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி இப்போ சாப்பாடு வந்தோன்னா எடுத்துகிட்டு வாங்க, பேருக்கு சாப்பிட்டுட்டு சார் நான் கொஞ்ச நேரம் இங்கே படுக்கிறேன், சார் நீங்கள் வேணால் காரில் படுத்துக்கங்களே சார் கம்ஃபர்டபுளாக, இல்லை இல்லை இதுதான் நல்லாயிருக்கு இப்படி தான் படுப்பேன் பார். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் காரில் ஐ ஹவ் சீன் ஹிம் கம்மிங் டு த மீன் லொக்கேஷன்லேருந்து நம்ம ரூம் வீட்டுக்கு மீன் ரூமுக்கு வர்றது அவர் அந்த ப்ரொடக்ஷன் வண்டியிலே வருவார். அவ்வளோ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், ஈ கேன் கம் இன் அ டே கேரவன்லேயே வரலாம் அவர். ஆனால் ஹி நெவர் யூஸ் டு ஷோ ஹிஸ் ஆட்டிடியூட், அதுலெல்லாம் அவரை கையெடுத்து கும்பிடணும். ருஜிதா, சூப்பர்.